அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டேஸ்டியான கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கக்கூடிய காரக்குழி பணியாரம் எப்படி செய்யுங்கிறதா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வெல்கம் டு ராயல் தக்ஷின். இந்த காரக்குழி பணியாரம் எப்படி செய்யுங்கிறத வாங்க பார்த்துருவோம். இது வந்து செட்டிநாட்டு ஃபேமஸ் பலகாரம். இது வந்து காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம் கிடையாது. ஸோ இதுக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன். இதற்கான அளவு இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, அதுக்கு அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி, அதாவது ஒரு கப்பு பச்சரிசி, அரைக்கப்பு இட்லி அரிசி. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1.5-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த 2 அரிசி, உளுந்து, வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கழுவிட்டு 2-3 தடவை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம தேங்காய் சேர்த்து மையாக அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதோட உப்பு சேர்த்து நம்ம ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வச்சா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸோட ரைஸ் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி மாவாட்டி வச்சிங்கன்னா நம்ம பணியாரத்தை உடனே ஊற்றி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி காரப்பணியாரம் ஊற்றுறதுனால இதுக்கு முதல்ல தாளிக்கணும். அந்த தாளிக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு எல்லா பொருளையும் வெட்டிக்கிடலாம். அதுக்கு முதல்ல வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாம்பார் வெங்காயம்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன வெங்காயத்தை வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் கூடும். இது கூடயே காரத்துக்கேற்ப 3 பச்சை மிளகாயை வெட்டிக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம், வேணானா கம்மி பண்ணிக்கலாம். அதை உங்கள் சௌகரியத்துக்கு கூடுறேன். இது கூடவே வாசத்துக்கு கொஞ்சமாக இஞ்சியையும் பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த காரப்பணியாரத்தோட நீங்கள் செட்டிநாடு பக்கம் மிளகாய் துவையல்பாங்க, அது மாதிரி காரசாரமாக இருக்கக்கூடிய காரச்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அல்லும் இந்த பணியாரம். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட இப்போ எல்லா பொருளும் வெட்டியாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடாக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் இந்த உளுந்து செவந்து வந்தோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெட்டி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையை முதல்ல சேர்த்து ஒரு வதக்க வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வதக்கினா போதுமானது. ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா நல்லா ஹை ஃப்ளேமில் இப்படி வச்சு வதக்கிட்டு அந்த வதக்கினோடனே அந்த சூடாக இருக்கும் பொழுது அதை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையை நறுக்கி இதோடய சேர்த்துக்கிட்டு இப்போ குழிப்பணியாரம் ஊற்றிட வேண்டிதான். உங்களுக்கு வேணா இதோடய கொஞ்சமாக சோடா வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இப்போ மாவை நல்லா உப்பு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இப்படி இருக்கணும். இல்லைனா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போது நான் இன்றைக்கி காஸ்ட் அயன் பணியாரக்கடாய் பயன்படுத்தி தான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி எண்ணெய் முதல்ல சூடாக்கிட்டு எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சூடான பிறகு மீடியம் ஃபயர்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி மாவை ரொம்ப வலிகிற அளவுக்கு ஊற்றினீங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி லெவலாக ஊற்றிட்டு பணியார கம்பியை வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒன்று ஃப்ளிப் பண்ணி விடுங்க. ஃப்ளிப் பண்ணி விட்டு நீங்கள் இதை மிதமான தீயில் வைக்கிறனால இரும்பு கடாயிங்கனால நின்று வேவும், அதனால் கிறிஸ்பாகவும் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா கரகரன்னு கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு. யாரும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி மேலேயும் எண்ணெய் தடவி நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து பரிமாறினீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்டாலும். இதோட நல்ல காரசாரமாக உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சட்னி பண்ணி இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், எனி டைம் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி ஒரு எவர் கிரீன் சூப்பர் டேஸ்டியான ஐட்டம். இந்த பணியாரம் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா பார்த்துங்க எங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபி.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். எங்களுடைய ரெசிபிஸ் வேணுன்னா ராயல் தக்ஷின் .com ங்கிற வெப்சைட்டை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.